வணக்கம். விழுப்புரம் கட்டற்ற மென்பொருள் அமைப்பு நடத்தக்கூடிய இலவச ஆன்லைன் பைத்தான் பயிற்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த இலவச ஆன்லைன் பைத்தான் பயிற்சியில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உடைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இந்த பைத்தான் ப்ரோக்ராம் பேஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்தது அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? முதல்ல ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன? முதல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிரல் இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அந்த நிரலை பேஸ் பண்ணி தான் அமையும். அந்த நிகழ்ச்சியில் முதல்ல என்ன நடக்கணும், அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும், அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வுலாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நிரல் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த நிரலை பேஸ் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வழிகளை வந்து இந்த கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம தான் சொல்லணும். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து செய்யும். உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் அப்படின்ற ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா அந்த மெசேஜை வாங்கிட்டு போய் எங்கே கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், அது அவங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும், நீங்கள் அனுப்பின மெசேஜ் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெஃபினிஷனுக்கு பேர் தான் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமை எப்படியெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது நிரலாக்க மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிரலாக்க மொழிங்கிறது என்னது? உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள அந்த விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய மொழியில் தான் சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு சில லாங்குவேஜ் தான் தெரியும். அதை அதனுடைய மொழியில் நம்ம சொல்லும் பொழுது தான் அது அந்த வேலைகளை செய்யும். உதாரணத்துக்கு சி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பைத்தான், ரூபி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட், இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன? கம்ப்யூட்டருக்கு ஜீரோவும் ஒன்றும் மட்டும்தான் தெரியும். அந்த ஜீரோங்கிறது கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடாது, ஒன்றுனா கரண்ட்டு பாஸ் ஆகணும், இது மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக அதுக்கிட்ட சொல்லுவோம், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாக அதுக்கிட்ட சொல்லுவோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்தை அந்த கம்ப்யூட்டர் வந்து செய்யும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம் அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அந்த டெஃபினிஷனை நம்ம எழுதுகிற மொழி, அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, இதில் ஏன் நம்ம வந்து பைத்தானை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைத்தானோட அப்ளிகேஷன் வந்து பயங்கர வாஸ்ட். அதை தாண்டி இந்த பைத்தானை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ சி ப்ரோக்ராமை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதே சமயம் ஒரு ப்ரோக்ராம்னா எப்படி இருக்கணுன்ற ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுதிடலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி கம்ப்யூட்டரை நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்ய வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானோடைய அல்டிமேட் விஷயமே. அதாவது நார்மல் மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக பைத்தான் டெவலப்பராக உங்களால் வந்து மாறிட முடியும். அது மட்டும் இல்லாமல் எளிமையான தொடரியல், அதாவது சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம கீழே யூஸ் பண்ண போகிறோமோ அதை எல்லாத்தையும் முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வேரியபிள் மறுபடியும் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் மேலே ஓடணும், மேலே ஓடி போய் அந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மற்ற லாங்குவேஜஸில் இருக்குது. ஆனால் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சருமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து அதில் கோட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன் ரீடபிள் சின்டாக்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில லைன்ஸ் வந்து காட்டுறேன். இப்போ நான் பயன்படுத்துறது வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர். பைத்தான் இன்டர்பிரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன்.
ஸோ இப்போ நான் ஒரு ஒரு லைனை வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். PRINT ஜஸ்ட் ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ரிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த என்ன ப்ரிண்ட் பண்ணணுமோ அதை நான் கொடுக்குறேன், அதை ஈஸியாக வந்து ப்ரிண்ட் பண்ணிடும். இப்போது எக்ஸாம்பிள் 10 + 11 எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக 10 + 11 எவ்வளோன்னு போட்டாலே காமிச்சிடும். இதோடைய சின்டாக்ஸும் பயங்கர சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார 1, 2, 3, 4 நம்பரை வச்சுருக்கிறேன். லிஸ்ட்டு நான் என்னன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு உங்ககிட்ட சின்டாக்ஸ் காட்டுறதுக்காக தான். ஃபார் ஐஇன் ஏ ப்ரிண்ட் ஏ சாரி நான் ப்ரிண்ட் ஏ கொடுத்துட்டேன், நான் ப்ரிண்ட் ஐ கொடுத்துருக்கணும். அதாவது ஏ நான் ப்ரிண்ட் ஏ கொடுத்ததுனால எத்தனை எலமெண்ட் ஏக்குள்ளாக இருக்கோ அத்தனை டைம்ஸ் ஏ ப்ரிண்ட் ஆகிடுச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஏ ஃபார் ஐஇன் ஏ இந்த லைனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் ஐஇன் ஏக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ஐயும் எடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சின்டாக்ஸுமே ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்குறேன். இஃப் ஏ ப்ரிண்ட் எஸ் அவ்வளோதான். ஜஸ்ட் இஃப் ஏ இருக்கா, ஏன்றது வேல்யூ 1, ஸோ அதனால் ஏன்ற வேரியபிள் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் அந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகுது. இதோடைய சின்டாக்ஸ் ரொம்ப ஹியூமன் ரீடபிள் சின்டாக்ஸாக இருக்கும். இதில் இந்த சின்டாக்ஸோடைய இந்த சிம்பிளான சின்டாக்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸையும் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட முடியும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய இன்டெக்ரல் மேத்தமேட்டிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டெக்ரல் மேத்தமேட்டிக்கல் ப்ரோக்ராம் அதை விட காம்ப்ளெக்ஸாக போயிடும். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராமோடைய சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, இந்த சின்டாக்ஸோட சிம்பிளிசிட்டி தான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியுது. அதனால தான் இன்றைக்கி எல்லா ஃபீல்டுலேயுமே பைத்தான் வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு. டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இது மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பயன்பாடுகள் சொல்ல வந்த விஷயம். இந்த பைத்தான் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே பைத்தானை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக், கூகுள், அமேசான், ஸோ இந்த மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் ஆரம்பித்து இருக்கிற சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாருமே பைத்தானை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கூல் பசங்களுக்கே பைத்தான் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பைத்தானை கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ப்ரோக்ராமிங்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ என்ன பண்ண, இப்போ ஒரு கம்ப்யூட்டரை எப்படியெல்லாம் நீங்கள் ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது விஷயம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, அபியஸாக அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொன்னேன். மூணாவது, பைத்தானை ஏன் நம்ம சூஸ் பண்ணோன்னு பார்த்தோம். நாலாவது, அதோடைய சின்டாக்ஸ் எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்குன்றதை பார்த்தோம். இதோடைய யூசேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இதோடய யூசேஜ் ரொம்ப வாஸ்ட், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நீங்கள் பைத்தான் படிக்கவே வந்திருப்பீங்க. ஸோ போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இந்த பைத்தானோட யூசேஜோடைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.